சங்கீதம் 52:8 சங்கீதக்காரன் சொல்கிறார், நானோ தேவனுடைய பிரகாரத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்துடைய பிரகாரத்தில் நாட்டப்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீர்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல அவருடைய பிரகாரத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ஆவியில், அவருடைய வார்த்தையில் நாம் ஆதாரப்பட்டு ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமாம், சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது பஞ்சம், பொல்லாப்பு, வாதை, கொள்ளை நோய்கள், ஆபத்து, நாசம், மோசம், விபத்து, மரணம், எத்தனையோ விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான்களாக நாம் ஓடோடி அதற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய பிரகாரத்தில் தரித்திருக்கும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், செழிக்கிறவன், பாதுகாக்கப்பட்டவன், மகிமை பெறுகிறவன். அப்படியே நாம் இருப்போமாக. God bless you.